மனுடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னைக்கு ரிவ்யூஸ் கிரியேஷன்ல நீங்க பார்க்க போறது டேஸ்டியான எம்மியான வீட்லயே செய்யக்கூடிய மைசூர் பாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள் 2 கப் sugar 1 கப் கடலை மாவு 1 கப் நெய் 2 கப் எண்ணெய் இப்போ 1 கப் எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த panல இன்னொரு கப் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் அது கூட நெய்யும் சேர்த்துக்கலாம் அடுப்பு பத்த வச்சிட்டு அந்த எண்ணெயையும் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு panல கொஞ்சம் நெய் ஊத்தி இருக்கோம் இப்போ அந்த கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம் அந்த நெய்ல பாருங்க இது இப்ப ஒட்டாம வந்துருச்சு இப்ப நம்ம ஒரு ப்ளேட்ல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப அதே panல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் sugar 2 கப்பையும் இப்ப சேர்த்துக்கலாம் இது இப்ப அந்த sugar நல்லா கரையட்டும் சக்கரை நல்லா கரஞ்சிருச்சு இப்ப நம்ம வறுத்த கடலை மாவு அதல இத நல்லா கலந்துக்கோங்க இப்போ சூடா இருக்க நெய் எண்ணெய் இதல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கிண்டிக்கலாம் அத இப்போ பிளேட் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம மைசூர் பாக் நல்லா இது சூடா இருக்கு பாருங்க நிறைய பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க இது நல்லா ஆறின உடனே தான் நீங்க பீஸ் போட்டு சாப்பிட முடியும் இன்ஷா நீங்களும் இந்த மைசூர் பாக்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க
மறக்காம ரூபீஸ் கிரியேஷன் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.